சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோவில் சத்தியமங்கலம் அருகில் இருக்கிற தாளவாடி காட்டுப்பகுதியில் தங்கியிருந்த வீரப்பனை சந்திப்பதற்காக நான் 1996 காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கிறேன். போகிற வழியிலேயே தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கொடத்தூர் காவல்நிலைய ஆய்வாளருக்கு ஃபோன் பண்ணி நான் வீரப்பனை சந்திக்க போகக்கூடிய செய்தியை அவர்கிட்ட சொல்லிவிட்டு திரும்ப அந்த பேருந்தில் நான் பயணம் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். இந்த பயணத்தின் விளைவாக என்ன நடக்குங்கிறதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். என்ன வழியில் ஏதாவது ஒரு இடத்துல போலீஸார் பிடிச்சிட்டாங்கன்னா என்னோடு வந்துக்கிட்டு இருக்கிற சேகர் அந்த பஸ்ஸில் அப்படியே தொடர்ந்து போய் தாளவாடியில் எங்களோடு வந்துட்டு எனக்கு முன்னால் போய் அங்கே நிற்கக்கூடிய நண்பர் பாலமுருகன், சுப்பு, தங்கராஜ் இந்த மூணு பேர்கிட்ட அந்த தகவலை சொல்லுவாங்க. அந்த தகவலை தெரிஞ்ச உடனே பழனிசாமி தாளவாடியிலிருந்து திருநாரை காட்டு பகுதியில் இருக்கிற அவருடைய உறவினர் பழனிசாமியினுடைய வீட்டுக்கு போவார். அங்கே இருக்கிற வீரப்பங்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் ஆத்தூர்லேருந்து புறப்பட்டு தாளவாடி வந்துக்கிட்டு இருக்கிற வழியில் அதிரடிப்படை போலீஸார் சிவசுப்ரமணியத்தை அடையாளம் பார்த்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்வார். இந்த செய்தியை கேள்விப்பட்டதுக்கு பிறகு வீரப்பன் நிச்சயமாக வேறொரு பத்திரிகையாளரை எந்த சூழ்நிலையும் சந்திக்க மாட்டார். நம்மளை சந்திக்க வந்துக்கிட்டு இருந்த சிவசுப்ரமணியம் தேவையில்லாமல் போலீஸில் சிக்கிட்டான், நம்ம சிவசுப்ரமணியத்தோட இன்டர்வியூ கொடுக்குறதா மரியாதையாக இருக்கும் அப்படின்னு நினைப்பார். ஏற்கனவே எனக்கும் அவருக்குமான பழக்கம் ஒரு 3 காலமாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த சூழலில் அந்த பழக்கம் கெட்டு போயிடக்கூடாது. அவர் வர சொல்லி நம்ம போகாமல் போய் நம்ம மேலே ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு இவன் பயந்துட்டான் அப்படிங்கிற எண்ணத்தில் தன்னுடைய முடிவை மாற்றிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் நான் இந்த தகவலை சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு வேளை போலீஸார் என்னை பிடிச்சிட்டாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அதிகாரிகள், தமிழ்நாடு அதிரடிப்படையில் இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு அறிமுகமானவங்க தான், என்னோடு தொடர்பில் இருக்கிறவங்க, எனக்கு பெரிய அளவில் எதுவும் பிரச்சனைகள் வராது. ஒருவேளை அதையும் தாண்டி ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சூழல் வந்துன்னா அதுக்கான ஒரு ஏற்பாட்டையும் பண்ணியிருந்தேன். அந்த ஏற்பாடு என்னென்னா அந்த காலகட்டங்களில் தாளவாடியில் எஸ்டிடி பூத்தில் சரியான அளவுக்கு தொடர்பு கிடைக்காது. முழுக்க முழுக்க மலைப்பகுதியில் காடுகளுக்குள்ளாக அந்த டெலிஃபோன் கம்பம் போகிறதுனால பெரும்பாலும் தொடர்பு கிடைக்காது. என்னை தமிழ்நாடு அதிரடிப்படை போலீஸார் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை தாளவாடியில் இருக்கிற தங்கராஜ்கிட்ட சொல்லி அவரை அங்கிருந்து திருநாரி பக்கத்தில் இருக்கிற பழனிசாமியுடைய வீட்டுக்கு சேகர் அனுப்பி வச்சுட்டாரு. அனுப்பி வைக்கிறதுக்குள்ளேயாகவே தாளவாடியிலிருந்து ஃபோன் பண்ணி அந்த செய்தியை சென்னையில் இருக்கக்கூடிய நான் பணியாற்றிய நக்கீரன் இதனுடைய இணை ஆசிரியர் காமராஜ் அண்ணன்கிட்ட சொல்லிட்டார். அப்போது அவர் என்னை மீட்பதற்காக, என்னை பாதுகாப்பதற்கான எல்லா அடிப்படை வேலைகளையும் செஞ்சிருவார். நீங்கள் இதெல்லாம் சரியாக செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன். பன்னாரி அதிரடிப்படை முகாமில் வழக்கமாகவே ஒவ்வொரு பேருந்தும் அந்த வழியாக போகும்போது அதில் 2 அல்லது 3 அதிரடிப்படை வீரர்கள் ஏறுவாங்க. அந்த மாதிரியே ஒரு 3-4 அதிரடிப்படை வீரர்கள் ஏறினாங்க. 2 துப்பாக்கியையும் அவங்களுடைய கையில் எடுத்துகிட்டு தான் வந்தாங்க. எல்லாரையும் பஸ்ஸுக்குள்ளே வழக்கமாக சோதிக்கிற மாதிரியே எல்லாரையும் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் பார்த்தாங்க. அதுக்கு பிறகு நின்றுட்டு வந்தாங்க. அங்கிருந்து ஒரு 14-15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திம்மம் அதிரடிப்படை முகாம், அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு கர்நாடக அதிரடிப்படை முகாமுக்கு வந்தோடனே அந்த வீரர்கள் இறங்கிட்டாங்க. அங்கிருந்து ஒரு சில வீரர்கள் தமிழ்நாடு வீரர்களும் ஏறினாங்க, கர்நாடக அதிரடிப்படை வீரர்களும் ஏறினாங்க. அவங்க அடுத்த ஆசனூர் வரைக்கும் வந்தாங்க. ஆசனூருக்கு அடுத்த புளிஞ்சூர் வரைக்கும் கர்நாடக அதிரடிப்படையினர் வந்தாங்க. ஆசனூரில் தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய உளவுப்பிரி போலீஸார் 1-2 ஏறினாங்க. அவங்க தாளவாடி வரைக்குமே வந்தாங்க. நான் ஒவ்வொரு கட்டத்துலேயும் பன்னாரியில் என்ன போலீஸார் பிடிச்சிருவாங்க, கீழே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தேன். அங்கேயும் எதுவும் நடக்கலை. அடுத்ததாக திம்மத்திலே கண்டிப்பாக பிடிச்சிருவாங்கன்னு பார்த்தேன். அங்கேயும் யாரும் என்னை கண்டுக்கல. அடுத்த ஆசனூரில் கட்டாயம் பிடிச்சிருவாங்க. குளத்தூர்லேருந்து அதிரடிப்படை ஆய்வாளருக்கு தகவல் சொல்கிறதுக்கான நேரம் கிடச்சிருக்காது. அந்த கம்யூனிகேஷன் கேப்பில் இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1 போயிட்டுது. இந்த இடத்துல எப்படி என்னை பிடிச்சிருவாங்கன்னு பார்த்தேன். அங்கேயும் யாரும் பிடிக்கல. ஆனால் அடுத்ததாக எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா அடுத்து வரக்கூடியது புளிஞ்சூர் அதிரடிப்படை முகாம், அங்கே இருக்கிறது கர்நாடக அதிரடிப்படை. அவங்கள எனக்கு யாரையும் தெரியாது. தமிழ்நாடு அதிரடிப்படை மாதிரி கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறவங்களும் இல்லை, அவங்க ரொம்ப மோசமாக நடந்தக்கூடியவங்க. அங்கேருந்து சிக்கலாயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் புளிஞ்சூர் அதிரடிப்படை முகாம்லேயும் ஒரு சில வீரர்கள் ஏறினாங்க. ஆனால் அங்கேருந்து யாரும் ஏறலை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து தாளவாடி வரைக்கும் போயிட்டோம். கிட்டத்தட்ட தாளவாடி போய் சேரும்போது நான் தகவல் சொல்லி 2 ஆகிட்டுது. இந்த இடத்துல கண்டிப்பாக என்னை போலீஸ் பிடிச்சிருவாங்க, பஸ்ஸிலேருந்து இறங்கும் போதே என்னை தூக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கேயும் எது நடக்கலை. நாங்கள் பேருந்து நிலையத்துக்கு முன்னால் பஸ்ஸு, அப்போ பேருந்து நிலையம் ஒரு சின்ன இடமா இருந்தது, ஒரு வளைவில் போய் பஸ் திரும்பி வரக்கூடிய அளவாக இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி பெரிய பேருந்து நிலையம் அன்றைக்கி இல்லை. அந்த இடத்துல பஸ் போகும்போதே நான் முன்னாலே இறங்கிட்டேன். சேகர் என்னோட இறங்கினார். 2 நாங்கள் சொல்லியிருந்த ஏற்கனவே அடையாளம் வச்சுருந்தேன். அந்த ஒயின் ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்க ஒரு டீ கடைக்கு பக்கமாக போனோம். அங்கே எங்களோடு வழிகாட்டியாக வரக்கூடிய தங்கராஜ் இருந்தார். அவர் ஏற்கனவே ஒரு குவார்டர்ஸ் பிரிகன்ஸ் நெப்போலியன் வாங்கி உள்ளே போட்டார். இன்னொன்று சரியாக தன்னுடைய பையில் தயாராக வச்சுக்கிட்டு இருந்தார். எந்த இடத்துல போதை இறங்கினாலும் அதை உள்ளே திரும்ப போட்டுக்கிறதுக்கு அவர் தயாராக இருந்தார்.
திரும்ப நாங்கள் ஒரு டீ மட்டும் சாப்பிட்டோம். இன்னொரு அதிகபட்சம் அந்த இடத்துல ஒரு 10-15 நிமிஷம் மட்டும்தான் நம்ம நிற்க முடியும். தொடர்ந்து நின்றுட்டு இருக்கிற சரியாக இருக்காது, ரைட், பிரச்சனை இல்லை, நடக்கிறது நடக்கட்டும், போகலாம் அப்படிங்கிற முடிவில் கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் 8 பக்கம் ஆகிட்டுது. மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைஞ்சிட்ற நேரம், ஒரு 8-8.5 மணிக்கு மேலே நம்ம அந்த காட்டு பக்கமாக போனோம்னா தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பழனிசாமிங்கிறோட தொடர்பாளர் வீட்டுக்கு யாருடைய தொல்லையும் இல்லாமல் போக முடியும். பெரும்பாலும் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே படுத்துருவாங்க. பெரிய அளவில் தொலைக்காட்சி வசதிகளோ தொலைக்காட்சி தொடர்களோ நேரத்தை வீணடிக்கிற இந்த மாதிரியான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இல்லாத காலகட்டங்களில் விவசாய வேலைகளை செஞ்சுட்டு வரக்கூடிய மக்கள் 7:30 படுத்துருவாங்க. நம்ம ஒரு 8:30 மணிக்கு அந்த வழியாக போனோம் அப்படிங்கிற முடிவில் போனோம். கார்லேருந்து நானும் திருவாளர் அந்த வழிகாட்டி தங்கராஜ் ரெண்டு பேரும் இறங்கிட்டேன். எங்கள் ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஆளுக்கு என்னுடைய முதுகுலையும் கையிலையும் 2 மொத்தம் 3 இருக்குது. வழிகாட்டிகிட்ட 1 இருக்குது, மொத்தம் 4 பேக் தான். வீடியோ கேமரா, ஸ்டில் கேமரா, எனக்கான உடைகள், வீடியோ கேசட், ஃபிலிம் ரோடு, பேட்டரி, ஃப்ளாஷ், இந்த மாதிரி எல்லா சமாச்சாரங்களையும் இந்த 4 பையில் அடக்கிட்டேன். நானும் அந்த திருவாளர் வழிகாட்டி தங்கராஜ் இறங்கினதுக்கு பிறகு சுப்பு, பாலமுருகன், சேகர் 3 பேரையும் நீங்கள் கார் எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போங்க. எப்படி அந்த ஊரினுடைய சூழ்நிலை பொறுந்து நீங்கள் அங்கே 2 தங்கியிருப்பீங்களோ, தங்கியிருந்துட்டு இரவு 10-10.5 மணிக்குள்ளாக இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல பாலமுருகன் காரை 1.5 நிறுத்துறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவார். நாங்கள் உள்ளே போயிட்டு வெற்றிகரமாக வீரப்பன் குழுவினரை சந்தித்து நான் உள்ளே போயிட்டேன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தில் இடையூறு ஏற்பட்டு நான் திரும்ப இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தேன்னா சரியாக 10:30 இந்த இடத்துக்கு வந்துடுறேன், அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் அப்படிங்கிற தகவலை மட்டும் சொல்லிவிட்டு நானும் திருவாளர் வழிகாட்டியும் அந்த வழியாகவே காட்டுக்குள்ளே நடந்து போனோம். எங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா அந்த காட்டுப்பகுதியில் காட்டுப்பண்ணி, மான் போன்ற வன உயிரினங்கள் விவசாய நிலங்களில் பூந்து பயிரில் தின்று அப்படிங்கிறனால அந்த பகுதியில் எங்கெங்கெல்லாம் விவசாயம் செஞ்சுருக்காங்கன்னா அந்த விவசாய நில பகுதியை சுற்றியும் மின் வேலி போட்டிருப்பாங்க. அதில் அடிபட்டுனா நம்மளை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை, பரலோகம் போக வேண்டிய சூழல் இருந்தது. அதனால் மின் வேலி போடாத, பயிர் செய்யப்படாத சொட்டை நிலங்கள் இருந்த பாதை வழியாகவே நடந்து கிட்டத்தட்ட 1.25 பயணத்தில் அந்த வழிகாட்டியாக வந்தவருடைய துணையோடு பழனிசாமி அப்படிங்கிற பழனியப்பன் அவருடைய வீட்டுக்கு நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். முதல்ல அவர் எனக்கு அறிமுகமாகும் போது அவருடைய பேர் பழனிசாமின்னு தான் தெரியும், ஆனால் அவருடைய உண்மையான பெயர் பழனியப்பன். இதை என்கிட்ட அவர் சொல்லும்போதே வீரப்பன் பேரை மாற்றி சொல்லின்னு சொல்லியிருந்திருக்காரு, அது எனக்கு பின்னால் தான் தெரிஞ்சுது. நாங்கள் அந்த பழனியப்பனுடைய வீட்டுக்கு பக்கமாக போயிட்டோம். அந்த வீட்டுக்கு முன்னாலேயே அவருடைய விவசாய நிலத்தில் கொஞ்சம் செண்டு மல்லி பூ போட்டிருந்தாங்க. பக்கத்தில் ஒரு மிளகாய் செடி போட்டு ஆள் கிட்டத்தட்ட ஆளுடைய இடுப்பு உயர்த்து கொண்டிருந்தது. இந்த 2 பயிர் செய்யப்பட்ட வயல்களுக்கும் இடையில் நாங்கள் போய் அந்த வீட்டை பார்க்குறோம். கிட்டத்தட்ட 400-500 அடி தூரத்தில் நாங்கள் அந்த வீட்டுக்கு முன்னால் இருக்கோம். ஆனால் அந்த வீட்டில் வழக்கத்துக்கு மாறான ஒரு நடவடிக்கை தெரிஞ்சுது. ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி இரவு நேரங்களில் யாராவது ரகசியமாக சந்திக்கிறதுக்கோ மற்ற ஆட்களோ வராங்கன்னா அந்த வீட்டினுடைய திண்ணியில் விளக்கை பொருத்தி வைக்க மாட்டாங்க. விளக்கு வந்து வீட்டுக்குள்ளால் தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம போகிறதுக்கு அது ஒரு இடையூறாக இல்லாமல் இருக்கும். ஏன்னா தூரத்துலேருந்து யாராவது பார்த்தா கூட வீட்டுக்குள்ளே விளக்கறிஞ்சுன்னா நம்ம அந்த வீட்டுக்கு முன்னால் போகிறது நடக்கிறது எதுவுமே தெரியாது. இதுதான் வழக்கமாக இந்த மாதிரியான ரகசிய சந்திப்புகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. ஆனால் அந்த வீட்டில் விளக்கு வீட்டினுடைய முன்பக்க திண்ணியில் எரிஞ்சிட்டு இருந்தது. இந்த இடத்துல நம்ம போனோம்னா வாசலுக்கு எத்தனை பேர் போகிறாங்க, யார் போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பின்னால் மறைஞ்சிருக்கிற யாராவது தூரத்துலேருந்து பார்த்தா கூட தெளிவாக தெரிஞ்சிடும். இது ஒரு வரவேற்பதற்கான அறிகுறியாக தெரியல, ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் மட்டும் முதல்ல அந்த வீட்டுக்கு போங்க அப்படின்னு என் கூட வந்திருந்த தங்கராஜனை அனுப்பி வச்சேன். அவர் வந்துருந்த அந்த கைப்பை, என்னுடைய ஸ்டில் கேமரா, ஃபிலிம் ரோடு, கொஞ்சம் கேசட்டு, துணிமணிகள் அடங்கின அந்த பையை எடுத்துகிட்டு அவர் மட்டும் போனார். நான் எதிர்பார்த்த மாதிரியே அவருடைய அந்த வீட்டு வாசலுக்கு போகிறதுக்கு முன்னாலே ஒரு தண்ணி தொட்டி, அதாவது ஆயில் மோட்டர்லேருந்து தண்ணி எடுத்து விட்டு அந்த தொட்டியில் சேர்த்து அதுக்கப்புறம் வயலுக்கு போகும். அந்த தொட்டியில் 40 குடம் தண்ணி நிற்கிற அளவுக்கு ஒரு தொட்டி இருந்தது. அந்த தொட்டி மேலே அந்த வீட்டுக்காரம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. திருவாளர் வழிகாட்டி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே அந்த அம்மா ரொம்ப பதட்டத்தோட பரபரப்பாக எந்திரிச்சு சொல்லியாந்துருக்காங்க, ஐயோ நீங்கள் நேராக வீட்டுக்கு வந்துடக்கூடாதுனால தான் நான் வெளித்திணியில் விளக்க பொருத்தி வச்சுட்டு உட்காந்துருந்தேன், இங்கேயே உட்காருங்க அப்படின்னு அங்கேருந்து ஒரு வாழை மரத்துக்கு பக்கத்தில் அவரை நிற்க வச்சிட்றாங்க. நிற்க வச்சுட்டு இவர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. சாயங்காலம் மசங்கின நேரம் 6-7 அளவில் திருநாரையிலிருந்து அதிரடி படை வீரர்கள் 30-40 பேர் நேராக கிழக்கு பக்கமாக காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தாங்க. என்னது போகிறாங்க, எதுக்காக போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் நேராக வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா சிக்கல் அப்படிங்கிறனால நான் விளக்க பொருத்தி தின்ன மேலே வச்சுட்டு இங்கே உட்காந்துருந்தேன். என்ன நடந்தது, யார் எதுக்காக போனாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு திருநாரை கடைக்கு போயிருக்காரு. அங்கே போய் விசாரித்தா இந்த போலீஸ் எதுக்கு போனாங்க என்னங்கிறது ஓரளவுக்கு தெரியுங்கிறனால அங்கே போயிருக்காரு.
கூட வந்தவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்காங்க. கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாகவே இவர் கொண்டு போயிருந்த என்னுடைய கைப்பையை அந்த இடத்துல கீழே போட்ட திருவாளர் வழிகாட்டி பின்னங்கால் பிடரி அடிக்க திரும்பி வேகமாக ஓடியாந்துட்டு இருந்தார். நான் இருந்த இடம் ஒரு பக்கம் கரும்பு காடு, இன்னொரு பக்கம் வயல், விவசாயம் செய்யப்படாத ஒரு காலி நிலமாக இருந்தது. அந்த இடத்துல தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அங்கே ஓடியாரும் போதே அவர் ஐயோ போலீஸுங்க, ஐயோ போலீஸுங்க, ஓடுங்க, கிளம்பி போவோங்க, கிளம்பி போவோங்கன்னு தான் வந்தார். இவருக்கு இன்னொரு பெரிய சிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இந்த போலியோவால் கால் பாதிக்கப்பட்டதில் ஒரு கால் கொஞ்சம் விட்டு விட்டு தான் நடப்பார், வேகமாக தொடர்ந்து நடக்க முடியாது. அந்த நிலையில் அவர் ஓடியாரதை பார்த்ததுமே எனக்கு ஏதோ சிக்கல்னு தெரிஞ்சது. என்னென்னு கேட்டோடனே போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னாரு. மேற்கொண்டு அவரால் பேச முடியல, தொண்டை வறண்டு மூச்சு அடைக்குது, அவர் தொடர்ந்து பேச முடியாத ஒரு சூழல். சரி, இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் நான் வச்சுருந்த பையெல்லாம் எடுத்துக்கிட்டு மீண்டும் வந்த வழியாகவே ஓட்டமும் நடையமாக நாங்கள் பொருட்டு காரை விட்டு இறங்கின இடத்துக்கும் பழனிசாமியினுடைய அந்த வீடு இருந்த இடத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு பெரிய பள்ளம் ஒன்று இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15-16 அடி ஆழத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்களுக்காக மண் எடுக்கிறதுக்காக ஒரு பள்ளம் போட்டுருக்காங்க. அந்த பள்ளத்துக்குள்ளே வந்து நாங்கள் உட்காந்துட்டோம். உட்காந்ததுக்கப்புறம் என்ன நடந்துங்கிற கேட்டால், இந்த மாதிரி திகனாரிலேருந்து அதிரடி படை வீரர்கள் காட்டுக்குள்ளே போனதாக சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் என்ன நடந்துங்கிறத பார்க்க போயிருக்காரு, நம்ம இங்கே போனால் சிக்கல் அப்படின்னாரு. அப்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, ஒரு வேளை நம்ம அதிரடிப்படைக்கு தகவல் சொல்லி பண்ணாரியில் கோட்டை விட்டாங்க, திம்மத்தில் கோட்டை விட்டாங்க, ஆசனூரில் கோட்டை விட்டாங்க, புளிஞ்சூரில் விட்டாங்க, தாளவாடியில் விட்டாங்க, இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களா அப்படின்னா, நம்ம இந்த இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, இது என்ன நடந்திருக்கும், ஒருவேளை ஒரு குழப்பம். சரி, கண்டிப்பாக நம்ம சொன்ன தகவலினுடைய அடிப்படையில் போலீஸார் இங்கே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேறு என்னவாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு செய்தி எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஏற்கனவே வீரப்பனுடைய குழுவில் இருந்த நல்லூர் பகுதி, அதாவது கர்நாடக மாநிலம் நல்லூர் பகுதியை சேர்ந்த வீராசாமி அப்படிங்கிற நபர் தான் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தொடர்ந்து காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு உணவு வசதி இல்லாமல் திரியறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் தெரிஞ்சு, அவரை தன்னுடைய குழுவில் சேர்த்ததுக்காக வீரப்பன் தொடர்ந்து இந்த பக்கத்தில் இருக்கிற பல ஊருக்கு போயிருப்பார். காட்டுக்குள்ளே ஆடு மாடு மேய்க்க வர்றவங்க, அல்லது சுண்டக்காப்பூருக்கு வர்றவங்க, வேட்டைக்கு வர்றவங்க, இவங்களையெல்லாம் பார்த்து சந்தித்து பேசியிருப்பார். இந்த மாதிரி வீராசாமி மாதிரி அவனை தோற்ற அடையாளங்களை சொல்லி யாராவது இங்கே இருந்தாங்களா அப்படிங்கிறத கேட்டிருப்பார். இந்த தகவல் போலீஸுக்கு போயிருக்கும், அதனால் போலீஸார் அந்த குறிப்பிட்ட இடத்தை நோக்கி இரவு நேரத்தில் போயிட்டாங்க கூட இருக்கு. நம்ம பாதுகாப்பாக மேலே வந்துட்டோம், ஆனால் நமக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய வீரப்பன் சிக்கலில் மாட்டிட்டார் போல இருக்குது. சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு அனுமானம் தான், இதை உறுதிப்படுத்தாமல் மேற்கொண்டு பயணிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு அந்த நேரம் கிடைக்க வரைக்கும் ஒரு 10-10 கால் வரைக்கும் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு அங்கேருந்து புறப்பட்டு நான் ஏற்கனவே கார் நிறுத்தியிருந்தாக சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பக்கத்தில் ஒரு மேடான நிலப்பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்கேயும் ஒரு குழி இருந்து அந்த குழியில் நாங்கள் உட்காந்துக்கிட்டோம். தெற்கு பக்கம் இருந்து அந்த 10 மணிக்கு பிறகு பெரும்பாலும் எந்த வண்ணமான வாகனங்கள் இல்லை, ஒரே ஒரு செண்டு மல்லி பூ ஏற்றின ஒரு 407 வேன் மட்டும் அந்த வழியாக கடந்து போச்சு. அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 கால்க்கு மேலே நாங்கள் போன கார் அந்த வழியாக அப்படியே மெதுவாக வந்து நின்றுது. நம்ம வந்திருக்கிற கார் தான் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக பாலமுருகன் வண்டியை நிறுத்திட்டு 4 டயரையும் தட்டி பார்த்துட்டு பின்னால் வந்து நின்று அப்படி யூரின் பாஸ் பண்ணார். சரி, நம்ம வண்டி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. நாங்கள் கையில் இருந்த டார்ச் லைட்டில் ஒரு சிக்னல் கொடுத்துட்டு எழுந்திரிச்சு போனோம். நாங்கள் கொண்டு போய் இந்த பொருள் எல்லாம் காரில் ஏற்றிக்கிட்டு மீண்டும் சத்தியமங்கலம் வந்துட்டோம். சத்தியமங்கலத்திலேருந்து மீண்டும் இந்த நபர் இந்த திருவாளர் வழிகாட்டியை மேலே அனுப்பி நேற்றுக்கு என்ன நடந்துங்கிறத தெரிஞ்சுட்டு வரணும். இது அவர் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அடுத்த கட்டமாக நம்ம என்னைக்கு போகிறதுங்கிறத பற்றி ஒரு திட்டமிடல் செய்கிறதுக்கு நிச்சயமாக இன்னொரு 2-3 நாள் ஆகிடும். அதனால் நாங்கள் ஈரோடு வந்து ஒரு இடத்துல தங்கிட்டு சத்தியமங்கலத்திலேருந்து மீண்டும் பேருந்து மூலமாக தங்கராஜங்கிற அந்த நண்பரை மேலே அனுப்பினோம். அவர் அன்றைக்கு மதியம் ஒரு 3 மணிக்கெல்லாம் அந்த வீட்டுக்கு போய் சந்திச்சிட்டாரு. வீட்டுக்கு போய் சந்திச்சதுக்கு பிறகு தான் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்காரு, ஏதோ தகவலினுடைய அடிப்படையில் தான் அதிரடிப்படை போலீஸார் அந்த தேடுதல் வேட்டைக்காக உள்ளே போயிருக்காங்க. ஆனால் அதையும் வீரப்பன் குழுவினர் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இந்த பிரச்சனையினால் இங்கே வரக்கூடியவங்கள் பாதிப்படைவாங்க, அதனால் நீங்கள் சத்தம் இல்லாமல் போய் ஒரு ஆளை மட்டும் அந்த பழனிசாமியுடைய வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே முன்னால் நின்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் பேபி வீரப்பன் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்திருக்காரு. ஆனால் வீட்டுக்கார அம்மாகிட்டையும் சொல்லலை, அங்கே இருந்த யார்கிட்டையும் தன்னை அறிமுகப்படுத்திக்கல, ஒரு புதர் மறைவில் நின்று பார்த்துட்டு இருந்திருக்காரு. நான் போனதை பையோடு அந்த இடத்துக்கு போனதையும் அந்த அம்மாகிட்ட பேசினதையும் அவர் பார்த்துருக்காரு. ஆனால் வந்தது யாருன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் கூட வந்திருந்தா, 2 பேர் வந்திருந்தா, நிருபர் வந்திருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் பக்கத்தில் அவர் வந்து அறிமுகப்படுத்திடலாம். நான் மட்டுமே போனதுனால ஏதோ பக்கத்து தோட்டத்துக்காரங்களோ அல்லது சொந்தக்காரங்க யாரோ ஏதோ வேலைக்காக வந்திருக்காங்கன்னு கிட்ட வரான் விட்டார்.
நாம் திரும்பி வந்ததுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து என்னாச்சு வந்தாங்களேன்னு கேட்டிருக்காரு. அது அந்த வீட்டுக்காரர் கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு மேலே தான் வந்திருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் போய் அதையெல்லாம் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு, இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது, தைரியமாக சிவானனை மீண்டும் ஒரு 3 நாள் கழித்து ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி, அந்த நாளில் மேரப்பள்ளியில் சொல்லுங்கள், நாங்கள் அவரை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொன்னவர், நான் கொண்டு போயிருந்த கேமரா பேக்கை அவங்களே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பேபி அரப்பன் சொல்லிட்டு போயிருக்காரு. இது பழனிசாமி மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட தங்கராஜ் மீண்டும் இரவு சத்தியமங்கலத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து எனக்கு ஃபோன் மூலமாக அந்த தகவலை சொன்னார். அதன்படி அடுத்த 2 நாளுக்கு பிறகு மீண்டும் எங்களுடைய பயணம் தொடங்குது. இந்த முறையும் அதே மாதிரி தான், நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி பாலமுருகன் வேற ஒரு காரை எடுத்துகிட்டு வந்துடாரு. அந்த காரில் தங்கராஜ் சூப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து 3 பேருமா தாளவாடி மலைக்கு போயிடுறாங்க. போகும்போது நாங்களும் அவங்களும் கார் முன்னால் போகும், கொஞ்ச நேரம் நின்று ஒரு டீ சாப்பிடுவாங்க, அப்புறம் அடுத்து பஸ் அதை தாண்டு அதுக்கு பிறகு கார் வரும், அதுக்கு முன்னால் அங்கே போய் சேரும். இப்படியே நாங்கள் பின்தொடர்ந்து ஒவ்வொரு கட்டமாக தாளவாடி போயிட்டோம். இந்த முறை நான் ஏற்கனவே போனது, போலீஸார் என்னை கோட்டை விட்டது, அந்த வீட்டுக்கு எளிமையாக போய் சேர்ந்தது, அங்கிருந்து அந்த சூழல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுனால போலீஸுக்கும் தகவல் சொல்ல ஒரு பயமும் இல்லை, தைரியமாக நம்ம இதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போனோம். திட்டமிட்டபடி கிட்டத்தட்ட 9:30 அந்த பழனிசாமிங்கிற நண்பருடைய வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் போய் ஒரு 5 நிமிஷம் அங்கே இருந்ததுக்கு பிறகு காட்டுக்குள்ளேருந்து பேபி வீரப்பனும் சேத்துக்குழி கோவிந்தனும் வந்தாங்க. அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துலேயே வீரப்பன் உள்ளிட்ட மாதேஷ் பேபி வீரப்பன் எல்லாமே அந்த குழு அங்கே இருந்தாங்க. போய் சந்தித்து பேசினதுக்கு பிறகு வீரப்பன் சொன்னார், போலீஸார் அப்பப்போ இந்த தீனாரி முகாமிலிருந்து ஒரு 15-20 பேர் புறப்பட்டு பக்கத்தில் இருக்கிற கோடிபுரம் முகாமுக்கு போவாங்க, கோடிபுரம் முகாமிலிருந்து 2 டீம் அப்படியே புறப்பட்டு கொங்கல்லி முகாமுக்கு போவாங்க. இது காட்டுக்குள்ளே வழக்கமாக நடந்துக்கிற நடைமுறை தான். ஒரு நாள் காலை நேரத்தில் போவாங்க, ஒரு நாள் சாயங்கால நேரத்தில் போவாங்க, அந்த மாதிரி தான் இவங்க போயிருக்காங்க. நீ தேவையில்லாமல் பயந்துட்டீங்க, இந்த இடத்துல போலீஸ் வந்து நம்மளை என்ன செய்ய முடியும், கீழே சத்தியமங்கலம் காடு மாதிரி காட்டை ஓரத்தில் இருக்கிற கடை இருந்தால் கூட நம்ம பயப்படலாம், இது அடர்ந்த காட்டு போயிடு, இங்கேயெல்லாம் அவங்க யார் எதுவும் பண்ண முடியாது, தைரியமாக நீ வந்துருக்கலாம், சரி பரவாயில்ல வாங்க அப்படின்னு அப்புறம் கொண்டு போய் இந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்து பேசினா. அப்போ அவங்களுக்கு இருந்த இன்னொரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அது 3 மார்ச் 10 தேதி அந்த நேரத்தில் தாளவாடி காட்டு பகுதியில் பெரும்பாலான இடங்களில் நீர்நிலைகள் வறண்டு போயிட்டுது. சின்ன ஓடை, பள்ளம், மடுவு, சுனை இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே தண்ணி இல்லை. தெங்கு மராட்டா காட்டை ஒட்டி இருக்கிற அந்த மாயாறு பள்ளத்தாக்கு போனால் மட்டும்தான் தண்ணி இருக்கும், இங்கே வேறு எங்கேயுமே தண்ணி இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த இடத்த நோக்கி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் நம்ம தொடர்ந்து நடந்து பயணிக்கணும். அதே நேரத்தில் அங்கே போய் நாங்கள் ஒரு 6-7 நாளுக்கு மேலாக உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு வரணும். அப்படி போகும்போது அவங்களுடைய உணவு தேவைக்கு மிக முக்கியமாக உப்பும் எண்ணெயும் அவங்க கையில் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் அந்த பழனிசாமிகிட்டேயே உப்பும் எண்ணெயும் நாளைக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக சில மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு வச்சுனாங்க. இதையெல்லாம் வாங்கிட்டு வந்த ஒரு அடுத்த நாள் இரவு எங்கள்கிட்ட கொடுத்தது பிறகு தான் நம்ம அந்த இடத்துலேருந்து நகர முடியும். அதனால் அவங்க இருந்த இடத்துலேருந்து இன்னொரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தங்கியிருந்த இடத்துலையே நாங்கள் ஒரு நாள் தங்கிட்டோம். இந்த முறை நான் ஏற்கனவே கடந்த முறை போயிட்டு தோல்வியில் முடிஞ்சதுனால கூடுதலாக அந்த பொருள்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு காட்டுக்குள்ளே போய் நம்ம வீடியோ எடுக்கிற அந்த காலகட்டங்களில் நமக்கு யாராவது ஒருத்தர் உதவிக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் நான் சேகர் நண்பரை தான் கூப்பிட்டேன், நீங்கள் வாங்க போகலான்ட்டு. சேகர், நான் வந்தால் சரியாக இருக்காது, ஏன்னா எனக்கு தொடர்ந்து ஊரில் வேலை இருக்கும், வெளியில் ஏதாவது பிரச்சனைனா கூட நான் அதை எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், நீங்கள் சுப்பு வேணால் கூட கூட்டி போங்க, அவனால் எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் கூட கூட்டி போயிருங்க, பொருள் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு வசதியாக இருக்குன்னு சுப்பு கூட்டி போச்சுனாங்க. அதனால் நான் சுப்பு என் கூட வந்திருந்தார். சேகருக்கு இருக்கிற இன்னொரு சிக்கலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படியாவது சுப்பை வச்சு மேனேஜ் பண்ணி உள்ளே வச்சுருந்த முடியும், இவனை வெளியில் வச்சுட்டு எனக்கு பெரிய நெருக்குதல் கொடுத்துட்டே இருப்பான், ஏதாவது தேவையில்லாத வில்லங்கம் பண்ணிகிட்டே இருப்பான், அதனால் இவனை உள்ளே கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் நான் சுப்பை கூட்டிகிட்டு போனேன். நானும் சுப்பும் தான் அந்த ஒரு நாள் அங்கே தங்கியிருந்தேன். அன்றைக்கு இரவு பழனிசாமி கிட்ட வந்து சில மளிகைப் பொருள் எல்லாமே வீரப்பன் குழுவினருக்கு தேவையானது வந்து சேர்ந்தது. மறுநாள் காலை 7:30 வரைக்கும் நாங்கள் அந்த இடத்துல தங்கிட்டு, அங்கேயும் ஒரு பெரிய மண் குளம் ஒன்று இருக்குது, அந்த குளத்தில் கலங்கி போன தண்ணி, அதை குடிக்கவே முடியாத அளவுக்கு தண்ணி அடர்த்தியாக திக்காக இருந்தது. செம்மண் கலந்து யானை காட்டெருமையெல்லாம் உள்ளே போய் கலக்கி விட்டதுனால தண்ணியினுடைய தன்மை முழுக்க மாறி இருந்தது. அதை 3 முறை 4 முறை வடிகட்டி தான் நம்ம குடிக்க வேண்டியதாக இருந்தது. இந்த இடம் சரியாக இருக்கான்ட்டு அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு குறைவில்லாத ஒரு தூரத்தில் ஒரு இடத்த தேர்வு பண்ணி அங்கே போடணாங்க. காலையில் 7:30 ஆகாசவாணியினுடைய செய்தியை கேட்டு முடித்ததுக்கு பிறகு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போயிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி அளவில் நாங்கள் போகும்போது ஒரு இடத்துல ஒரு பெரிய யானை கூட்டம் நிற்கிது. அந்த யானை கூட்டத்தை எங்களால் கண்ணில் பார்க்க முடியல. ஆனால் வீரப்பனும் அவருக்கு முன்னால் போயிட்டு இருந்த சேத்துக்குழி கோவிந்தனும் அந்த யானை கூட்டத்தை பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு பின்னால் தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். முதல் ஆளாக போயிட்டு இருந்த பேபி வீரப்பன் அந்த இடத்துல யானை இருக்குங்கிறத தகவல் உங்களுக்கு சொன்னது பிறகு சேத்துக்குழியும் வீரப்பனும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த யானை கூட்டத்தை பயமுறுத்தி அங்கேருந்து விரட்டி விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நேரம் அந்த காட்டுக்குள்ளே யானை தொடர்ந்து அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற அசைவும்
அதனுடைய சத்தம் மட்டும் நம்ம கேட்குது. எங்கேயாவது ஓடுற இடத்துல மரம் அடித்து அது ஒடிஞ்சு விழுகிற சத்தம் கேட்குது. எவ்வளோ யானைகள் இருக்குது அப்படின்னு நான் கேட்கும்போது ஒரு 30 35 யானைகளுக்கு மேலே இருக்கும், ஒரு பெரிய கூட்டம் தான் நின்றுது, அதை நாங்கள் விரட்டி விட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு அந்த யானை போன அந்த பயணித்த வழியாகவே நாங்களும் அதில் தான் போயாகணும், அந்த வழியாக நாங்கள் போயிட்டு இருந்தோம். 1 மணி அளவில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பள்ளமான அந்த பகுதியில் போயிட்டு இருக்கும்போது மேலேருந்து தமிழும் கன்னடமும் சேர்ந்த மொழியில் ஒரு 2-3 பேர் சத்தம் போட்டதை கேட்டுச்சு. கேட்டோடனே வீரப்பனும் சேர்த்து குளிக்கோதுன்னு ஏதோ பேசுனாங்க, யாரோ இருப்பாங்களா அப்படின்ட்டு. இதை பேசிட்டு நாங்கள் ஒரு 100 அடி தூரம் கடந்து போய் ஒரு இடத்துல சின்ன ஒரு மண் சுனை ஒன்று இருந்தது, ஒரு ஓடைக்குள்ளே ஒரு நீர்நிலை இருந்தது. அந்த நீர்நிலையிலேருந்து தண்ணி எடுத்து முகம்லாம் கழுவிட்டு குடிக்கிறது கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போதே துப்பாக்கி சித்தன் அவருடைய மனைவி கும்பி, மனைவியுடைய அக்கா வீட்டுக்காரர் மாதையன், அக்கா ஈரம்மா, இந்த 4 பேரும் அந்த இடத்துக்கு ஓடியாந்தாங்க. ஓடியாந்ததுக்கு பிறகு வீரப்பன் சேர்த்து குடிக்கோ இதன் எல்லாமே காலை தொட்டு கும்பிட்டதுக்கு பிறகு வாங்க நாங்கள் இருக்க இடத்துக்கு போனான்னு ஒரு பக்கத்தில் ஒரு மேடான பகுதி கூட்டி போனாங்க. அங்கே போனதுக்கப்புறம் எங்களுக்கு தேநீர்லாம் போட்டு கொடுத்துட்டு நாங்களும் உங்களோடைய வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே மோகன்வாஸ் சுட்டுக் கொள்றதுக்கான அந்த முயற்சியில் அந்த இடத்துலேருந்து பிரிஞ்சு ஓடின அந்த பழங்குடியினுடைய குழு நேராக வீரப்பன் குழுவை விட்டு பிரிஞ்சு அங்கே ஓடிடுறாங்க. ஓடி போய் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. அங்கே இருந்துட்டு அவங்களோட இருந்த மீதி ஆளுகள் எல்லாமே பொருள்கள் வாங்குறதுக்கும் தங்களுடைய உறவினர்களை பார்க்குறதுக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக மோகன்வாஸ் மீதான தாக்குதலுக்கு அங்கேருந்து அவங்க எல்லாமே ஆசனூர் பகுதிக்கு வந்திருந்திருக்காங்க. அதனால் அந்த இடைவெளி குறைச்சிக்கிட்டு ஊரில் இருக்கிற நிலவங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. 4 பேர் மட்டும்தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு அப்படி சொன்னாங்க. சேத்துக்குழி கோயிந்தன், சரி வாங்க நீங்களும் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். நான் போகும்போது கேட்டேன், ஏன் இவங்க இங்கேயே இருக்கலாமே நம்ம கூட இதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டுருந்தேன். இது தேவையில்லாத கேள்வி தான் இருந்தாலும் நான் சேத்துக்குள்ளிட்ட கேட்கும்போது நம்ம உள்ளே போன தகவல் இவங்களுக்கு தெரியும். இவங்க வந்து நம்ம சாதாரண கிராமத்து மக்கள் மாதிரி ரகசியங்களை காத்து வச்சுருக்க தெரியாது. யார் கேட்டாலும் எல்லாம் இந்த பக்கம் தான் போனாங்க, நிருபர் 2 பேர் உள்ளே போயிட்டுருக்காங்கிற அந்த செய்தியெல்லாம் சொல்லிடுவாங்க. அதனால் பாதுகாப்பு இவங்க நம்மளே கூட்டி போயிட தான் நல்லது, இங்கே விட்டுட்டு போகக்கூடாது, அதனால தான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாரு. அந்த அடிப்படையில் துப்பாக்கி சித்தன் அவருடைய மனைவி கும்பி, சகலை மாதையன், அவங்க மனைவி ஈரம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு நாங்கள் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி அளவில் தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர்ந்தோம். அந்த இடத்துக்கு வீரப்பன் அதுக்கு முன்னே ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்னே போயிருக்காரு. அதுக்கு பிறகு அவர் அந்த பக்கம் போனதில்லை. நாங்கள் போன அந்த பள்ளத்தினுடைய ஒரு சமதளமான ஒரு இடத்துல நாங்கள் போய் தங்கிட்டு அங்கே தண்ணி எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியல. எல்லாருமே ஆளாளுக்கு அங்கங்கெல்லாம் தேடிக்கிட்டு தாங்க. வீரப்பன் மட்டும் சொன்னார், இந்த பள்ளத்திலேருந்து கீழே இன்னொரு 200 அடி தூரத்துக்கு இறங்கினீங்கன்னா வலது பக்கம் ஒரு பாதை போக, அந்த பாதையில் போனேன்னா திரும்பவும் வலது பக்கத்தில் ஒரு பெரிய சுனை இருக்கும், அந்த சுனையில் தண்ணி இருக்கும் பாருனார். பேபி வீரப்பன் போயிட்டு அதே மாதிரி அங்கே தண்ணி இருக்குன்னு ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தார். இந்த இடத்துல அன்றைக்கி நாங்கள் இரவு தங்கிட்டோம். சமைச்சு சாப்பிட்டுட்டு மறுநாள் காலை வீரப்பனுடைய எல்லாருமே தண்ணி எடுத்துகிட்டு வந்து சுட வச்சு குளிச்சுட்டு நம்மளுடைய வீடியோ நேர்காணலில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் அந்த இடத்துல தங்கி தொடர்ந்து 7 நாள்கள் நான் வீரப்பனுடைய வீடியோவை பதிவு பண்ணேன். 1996 மார்ச் 11 18ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் அந்த இடத்துல தங்கியிருந்தோம். 18ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் போன வழியாகவே திரும்பவும் வந்துடுறோம். அடுத்த ஏப்ரல் முதல் வாரத்தில் இந்த வீடியோ சன் டிவியில் ஒளிபரப்பப்பட்டது. அடுத்த அந்த நேரங்களில் பொது தேர்தல் நடக்குது. பொது தேர்தலில் அதிமுக ஆட்சி அகற்றப்பட்டு திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும், கருணாநிதி தான் தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதலமைச்சராக வருவார், ஜெயலலிதா மக்கள் விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படி கருணாநிதி முதலமைச்சராக வந்தால் நான் சரணராகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சால் நான் வெளியில் வர்றதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறதே அந்த வீடியோ நேர்காணலேயே வீரப்பன் சொல்லியிருப்பார். அதன் மாதிரியே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததினால சரி வீரப்பன் தொடர்பான இந்த விவகாரங்களே அவர்கிட்ட பேசுவோம், பேசி சரணடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ நான் பணியாற்ற நிறுவனத்தினுடைய ஆசிரியராக இருந்த கோபாலனாகட்டையும் காமராஜனாகட்டையும் நான் சொன்னேன், அவங்களும் முதல்வருடைய கவனத்துக்கு இதை கொண்டு போகிறாங்க. முதல்வரும் வீரப்பன் விவகாரத்தை சுமூகமான முறையில் முடித்தா நல்லது, அதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்குது, ஆனால் அதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இப்படியே கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் தொடர்ந்து போயிட்டுருக்குது. இந்த நேரத்தில் வீரப்பன் தன் பக்கம் அரசனுடைய கவனத்தை திருப்பதற்காக மீண்டும் ஒரு கடத்தல் ஆரம்பிக்கிறாரு. அந்த கடத்தல் எப்போ நடந்தது, எங்கே நடந்தது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.